எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் கிட்ட பார்வை தூர பார்வை ஒரு ராஜயோக பார்வை பாருங்களேன் இந்த ஸ்தூல கண்களுக்கு வந்து கிட்ட பார்வை இருக்கு தூர பார்வை இருக்கு ஆத்மா என்ற மூன்றாவது கண்ணுக்கு இருக்கிற கிட்ட பார்வை தூர பார்வையை பற்றி தான் இந்த வீடியோவை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த ஆத்மாவை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்தூல கண்கள் இருக்க இருக்கிற கிட்ட பார்வை தூர பார்த்ததை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு ஆத்மாவோடைய விஷயத்துக்கு வருவோம் என் குழந்தைங்க ஸ்கூலில் படிக்கும்போது அவங்களுக்கு இந்த போர்டு இருக்குல்ல பிளாக் போர்டு அது தெரியல அப்படின்னா என்ன அவங்களுக்கு தூரத்தில் இருக்கிற விஷயங்கள் கிளியராக தெரியல அப்படின்றதுக்காக அவங்க கண்ணாடி போட்டிருக்காங்க நான் இப்போ ஐம்பது வயசு ஆனதுக்கு அப்புறம் மொபைல் படிக்க முடில பேப்பர் படிக்க முடில வாணி படிக்க முடியல அதாவது பக்கத்தில் இருக்கிறது தெரியல அதுக்காக நான் கண்ணாடி போட்டிருக்கேன் இப்படி மனிதர்களுக்கு வந்து தூர பார்வை கிட்ட பார்வை இருக்கு இதுக்கு அவங்க அதுக்கேற்ற மாதிரி கண்ணாடி போட்டிருக்கேன் இது விஷயத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஒன்று சொல்றேன் பாருங்களேன் எங்கள் பாடியில் ஒரு வயசான அம்மா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு பி கே அவங்க சமீபத்தை தவறிட்டாங்க அவங்கள பார்க்கறதுக்கு நான் அடிக்கடி போயிட்டுருவேன் வருவேன் அவங்களுக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்காரு அதாவது இறந்து போனாங்க இல்லையா அந்த சகோதரியோட தங்கை கணவர் அவர் வந்து ஒரு டாக்டர் கண்ணுக்கான டாக்டர் அவர் ஒரு வாட்டி வீட்டுக்கு வந்திருந்தார் அவங்க வீட்டுக்கு அப்போ நான் அவங்ககிட்ட பேசினேன் அப்போ நிறைய விஷயங்கள் அவர் வழியாக நான் கற்றுக்கிட்டேன் அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா பொதுவாக இப்படி தான் இருக்கு அப்படின்றார் அதாவது பக்கத்தில் இருக்கிற பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்னு வச்சுக்கலாம் அவங்களுக்கு தூரம் இருக்கிறது நல்லா கிளியராக தெரியும் இப்போ எனக்கு நான் ரோட்டில் போறேன் அப்படின்னா நான் கண்ணடியெல்லாம் போடுறது கிடையாது ஏன்னா தூரத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லா கிளியரா தெரியும் படிக்கணும்னு வரும்போது தான் நான் கண்ணாடி போட்டுக்கிறேன் ஓகேவா இப்போ என் குழந்தைங்களுக்கு வந்து தூரத்தில் இருக்கிறது தான் ரொம்ப கிளியராக தெரியாதுன்றதெல்லாம் கண்டாடி போட்டிருக்காங்க புக்கெல்லாம் படிச்சிருவாங்க புக்கு படிச்சிருவாங்க மொபைல் படிச்சிருக்காங்க கண்ணு பார்வை தான் இருக்கு அப்போ அவர் நான் கேட்டேன் இந்த கண்ணு பார்வை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதுன்றாங்களே பவர் ஏறுதுன்னு சொல்றாங்களே இப்போ இந்த லென்ஸ் போடுறேன்னு சொல்றாங்களே நீங்கள் கேட்டிருக்கீங்க கேட்டிருப்பீங்க பாயிண்ட் ஃபைவ் பவர் இருக்கு ஒன் பவர் இருக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பவர் இருக்குலாம் சொல்கிறாங்களே இந்த பவர் எந்த அளவுக்கு அதிகமாகும் மேக்சிமம் பவர்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் அவர்கிட்ட அப்போ அவர் என்ன சொன்னார்னா பத்து அது இருக்கெல்லாம் கூட இருக்கும் அப்படின்னா அந்த கண்ணாடிக்கு போடுற லென்ஸ் இருக்குல்ல அதோட பவர் ஆகிட்டே போகன்றார் இது எனக்கு இதெல்லாம் புது அறிவு தான் அது பக்கத்தில் இருந்தால் தூரத்தில் தெரியும் அதெல்லாம் ஆனால் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரோக்ரஸிவ் லென்ஸ்ன்னு ஒன்று போட்டுருவாங்க இப்போ நான் எல்லாம் போட்டுக்கிறது ப்ரோக்ரெசிவ் லென்ஸ் தான் அதாவது தூரத்தில் இருக்கிறதும் பிற்காலத்தில் இப்போ ஐம்பது வயசு ஆயிடுச்சு ரெண்டு வயசு ஆயிடுச்சு பக்கம் போக 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 தூரத்தில் இருக்கிறதும் கொஞ்சம் மாதிரி பவர் குறைங்கனே வரும் அதையும் தள்ளி போடுறதுக்கு ஏற்ற மாதிரி கண்ணாடி லென்ஸ் எல்லாம் வச்சுக்கிறேன் ஓகே இப்போ நமக்கு இந்த ஸ்தூல கண்களால் கிட்ட பறவை தூர பத்தி நம்ம வீடியோ போட வேண்டிய அவசியமே இல்லை எல்லா மக்களுக்கும் தெரியும் இப்ப புதுசா என்ன விஷயம் அது ஆத்மாவுக்கு கூட அதாவது மூன்றாம் கண் சொல்லக்கூடிய ஆத்மாவுக்கு கூடவா கிட்ட பர்வ தூர பறவை இருக்கும் இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இத நான் சொல்லலை பரமாத்மா சொல்றாரு ராஜகத்தில் பரமாத்மா சொல்றாரு ஆத்மா என்ற மூன்றாவது கண்ணுக்கு கிட்ட பார்வை தூர பறவை இருக்குன்னு சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் பரமாத்மா என்ன சொல்றாரு இதுல இருந்து என்ன மீன் பண்றார் என்ன சொல்ல வர்றாருன்னா அவர் என்ன சொல்றாருன்னா பொதுவா பொதுவா சொல்றாரு நம்ம எல்லாருக்குமே அடுத்தவங்களோட குறை தெரியுது இவங்கிட்ட இந்த ப்ராப்ளம் அவங்ககிட்ட அந்த ப்ராப்ளம் இவன் கோவப்படுறான் இவன் அகங்காரத்துல வரான் இவன் பட்டுல கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அதாவது அடுத்தவங்க குறையெல்லாம் தெரியுது தனக்கு இருக்கிற குறை தெரியல தனக்குள்ளே எவ்வளவு தேகாபிமானம் இருக்கு தனக்குள்ள காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசை எவ்வளவு இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு தெரியல அவங்க பக்கத்துல இருக்கிறது தெரியல அவங்களுக்கு ஆத்மாவுக்கு தன்னை பத்தி தெரியல தூரத்தில் இருக்கிறதெல்லாம் தெரியுறதெல்லாம் அந்த குறையெல்லாம் எல்லாம் சொல்லி இருக்காங்க அப்படின்னு பரமாத்மா இந்த பார்வையில சொல்றாரு பொதுவா நம்ம பார்வையெல்லாம் தெரியுது தெரியலன்றதை வச்சுதான் பேசுறோம் பரமாத்மா ஆத்மா வச்சு பேசும்போது அடுத்தவங்க குறை தெரியுது குறை தெரியலன்றதை வந்து கிட்ட பார்வை தூர பார்வையிட கம்பேர் பண்ணி பேசுறாரு அவ்வளவுதான் இதோட விஷயம் ஓகேவா சோ நம்ம உருப்பண்ணும் நம்மக்குள்ள ஒரு மாற்றம் வரணும்னா ஒர்க் பண்ணணும் அதாவது நம்ம திருந்தணும் ட்ரை ஓகே புதுவாங்கல்ல உலகத்திலேயே யாராவது ஒருத்தர் திருந்தணும்னா அது நான் தான் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும் நம்ம திருந்திட்டோனாவே நம்ம சுத்தி இருக்கிற உலகம் நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன பரவாயில்ல உலகத்தில் இன்னைக்கு கேட்ட ஒரு கோடி பேருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போல் ஒவ்வொருத்தரும் நம்ம திதி இருக்க முடியாது ஆனா நம்மள இந்த உலகத்துக்கு ஏற்ற அடாப்ட் பண்ணிக்கலாம் நம்ம நம்மளை மாத்திக்கலாம் சரியா இந்த ராஜயோகா படிப்பு நீங்க என்னன்னா நம்ம எல்லாருமே சத்தியகுத்திர முதல்ல நடிக்கும் போது பதினாறு கலையோட வந்திருப்போம் இப்ப கலிகுத்தோட கடைசியில் வந்து ஒன்று ரெண்டுன்ற லட்சத்துக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் தான் ராஜயோகம் கத்துக்கவே ஆரம்பிக்கிறோம் இன்றைக்கி நம்ம எல்லாருமே எதுக்கு போயிட்டு இருக்கோம்னா இந்த ஒன்று ரெண்டு கலையை அப்படியே கூட்டி 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 போய் பன்னெண்டு பதினாலு பதினாறு கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சுய ஒழுக்கம் ஒழுக்கம் கொண்டு வர ட்ரை பண்றோம் ஒவ்வொருத்தருமே சுயராஜ்ய அதிகாரி ஆவத்தையும் முயற்சி பண்ணணும் சுயராஜ்ய அதிகாரி என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஆத்மாக்குள்ள மனம் புத்தி சன்கார் இருக்கு மனுஷன் எண்ணங்களுக்கு உருவாக்க அது செய்யலாமா சொல்லக்கூடிய தான் புத்தி நம்ம செய்யக்கூடிய செயல் வந்து கர்மா அது வந்து நம்ம சன்ஸ்கார்ல பதிவாகுது நல்லது புண்ணியமாவது தப்பு பாவமாவது இந்த மனம் புத்தி சன்ஸ்கார ஆத்மா கண்ட்ரோல் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஆத்மா சொல்றபடிதான் மனுஷு எண்ணங்களை உற்பத்தி பண்ணும் ஆத்மாபடி புத்தி பவர்ஃபுல்லா இருக்கும் சன்ஸ்காரில் நல்ல நல்ல பொதைக்குள் தான் ரெக்கார்ட் ஆகும்னா அந்த ஆத்மா சுயராஜ அதிகாரி அந்த ஆத்மா நடிக்கக்கூடிய சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த சென்ஸ் ஆக சொல்கிறோம்ல கண்ணு மூக்கு வாய் காது ஸ்கின்னு இது ஆத்மா சொல்றபடி கேட்கணும் அப்படின்னா என்ன இதை பாருன்னா இதை தான் பார்க்கணும் இதை பார்க்கக்கூடாதுன்னு பார்க்கக்கூடாது இதை கேளுனா கேட்கணும் இதை கேட்கக்கூடாதுன்னு கேட்கக்கூடாது அப்படி ஒவ்வொரு சென்ஸ் ஆர்கனும் ஆத்மா சொல்றபடி கேட்டதுன்னா அவங்க வந்து சுயராஜ அதிகாரி ஓகேங்களா சோ இப்போ பரமாத்மா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இந்த ஆத்மாவுக்கான தூர பார்வை கிட்ட பார்வை சொல்றாரு சரியா அப்போ நம்ம தூர பார்வை எப்படி கரெக்ட் பண்றது அப்படின்னா நம்ம யார பார்த்தாலும் அவங்க கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை அப்படியே கிரகிச்சுக்கணும் இந்த பார்வை கரெக்டான பார்வை இவங்ககிட்ட அது சரியில்லை இவங்ககிட்ட இது சரியில்லைன்னு பாக்குற பார்வை சரியான பார்வை கிடையாது அவர் உள்ளுக்குள்ள நான் தினசரி எந்த அளவுக்கு மாறி இருக்கேன் நான் தேவதை ஆயிருக்கேன் எங்கூட தெய்வீக குணங்கள் தெய்வீக கலைகள் அஷ்டசக்திகள் வந்திருக்கா இதை நம்ம செக் பண்ணி செக் பண்ணி செக் பண்ணி நம்மளை ஸ்லோவாக ரிஃபைன் பண்ணிட்டே வரணும் நம்ம கூட ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் இதுக்கு பெஸ்ட் வழி என்னன்னா இதைவனுக்கு சார்ட் எழுதுறது இதைவன் சொல்கிறது சொல்றது நான் இன்னைக்கு அமிர்த வேலை பண்ணேன் வாணி படித்தேன் ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணேன் சேவை பண்ணேன் இன்னைக்கு கோபத்தில் இவரை தீட்டிட்டேன் இது தப்பு தான் இனிமேல் வாட்டி நான் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி எங்கெல்லாம் தப்பு நடக்குது அப்ப போயே அப்பா கிட்ட பரமாத்மா கிட்ட ரிப்போர்ட் பண்ணி அடுத்த வாட்டி அது தவறுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி செய்யும் சரியா சோ இது நேற்றைய வானில சண்டே வானில பரமாத்மா இந்த கிட்ட பார்வை தூர பார்வை ஒரு அலாதியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது எந்தெந்த பரமாத்ம எந்தெந்தாரு இல்லையா நம்ம இந்த ஸ்தூல கண்களோட கிட்ட பார்வை தூர பார்வை நான் வாழ்க்கையிலேயே கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஆத்மாவுக்கும் கிட்டப்பார்வை தூர என்ற ஆங்கிளில் இதை கம்பேர் பண்ணி இந்த மாதிரியான அனாலஜி எல்லாம் வந்து பரமாத்மாக்கு மட்டும்தான் தான் பாசிபிள் நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாகப்பட்டது பட்டுது அதனால தான் இந்த தலைப்புல நம்ம வீடியோ போட்டுரும் ஓகே ஒரு தகவல் பிரம்மகுமாரிஸ் வந்து அவங்கள சேவைக்காக நிறைய டெக்னிக்கல் ட்ரை பண்றாங்க அதில் ஒன்னு எஃப்எம் சேனல் நடத்துறாங்க எனக்கு தெரிஞ்சு இன்றைய நிலவரத்தில் விடத்தில் அவங்க கிட்ட அஞ்சு எஃப்எம் சேனல் இருக்கு ஒன்னு மதுபனிலே இருக்கு ஒன்னு பூனேயில் இருக்கு ஒன்னு அகமதாபாத்தில் இருக்கு தமிழ்நாட்டில் மதுரையில் இருக்கு அப்புறம் வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்கு ஓகே அந்த தமிழ்நாட்டு மதுரை அவங்க நடத்துறதுக்கு அமுத மொழ் மழை அப்படின்றத அதோடைய எஃப்எம் சேனலோட பேர் சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு தம்பி நம்மளை கூப்பிட்டுருந்தார் அதோடைய ஒரு ப்ரோக்ராமோட கோஆர்டினேட்டர் அவர் கூப்பிட்டுட்டு ஆனால் நீங்கள் உங்கள் வீடியோ நான் பார்த்துட்ருக்கேன் உங்கள் எண்ணம் போல் வாழ்வு வச்சு நாங்கள் வந்து ஒரு ஒரு ஒன் ஹவர் ப்ரோக்ராம் பண்ணணும்னு நினைக்கிறேன் நீங்கள் பெர்மிஷன் தந்திங்கன்னா நாங்கள் அதுலேருந்து எடுத்து வீடியோஸ் வந்து ஒரு ஒன் ஹவர் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணிப்போம் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தார் நான் சொன்னால் அதுக்கு தம்ப போட்டிருக்கோம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு எனக்கு என்ன ஆச்சரியம்னா இந்த எண்ணம் போல் உங்களுக்கு தெரியும் ஒரு வர ஒரு வீடியோ ஒரு அந்த ஒன் ஹவர் இதே எல்லாத்தையும் ரன் பண்ண எப்படி வரும் அப்படி நிகழ்ச்சி இது எப்படி சுவாரஸ்யமாக இருக்கும் இவங்க எப்படி பண்ண போகிறாங்கன்னு ஒரு கற்பனையும் வந்தது சண்டே அதாவது நைன்த்து ஜூன் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் அவங்க என்ன பண்ணாங்கன்னா மதியம் மூணுலேருந்து இருந்து நாலு அதோட ரிப்பீட் ப்ரோக்ராம் வந்து நைட் நைன் டு டென் அப்படி வச்சிருந்தாங்க நானும் கேட்டேன் ரெண்டு வாட்டையும் கேட்டேன் அது எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ணம் போல் வாழ்வு வந்து நம்மளோட மூணு எபிசோடு எடுத்திருப்பாங்க அதாவது ஒரு மினிட்டுக்குள்ளே வர மூணு எபிசோடு ஸோ ஒரு எண்ணம் போல் வாழ்வு ஃபுல்லாக சொல்லிவிடுவாங்க அது ஆடியோ ப்ளே ஆகும் அதுக்கப்புறம் ஒரு மியூசிக் போடுவாங்க அடுத்த இனி ஒரு எண்ணம் போல் வாழ்வு மியூசிக் அடுத்த எண்ணம் போல் வாழ்வு அப்படி மூணு போட்டோன்னே அதை முடிச்சுடுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சினிமா பாட்டு அந்த சினிமா பாட்டு வந்து இந்த நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பாசிட்டிவிட்டி கொடுக்குற மாதிரி ஒரு சினிமா பாட்டு போடுவாங்க முடிஞ்சதுக்கப்புறம் மூணு எண்ணம் போல் வாழ்வு திரும்பி சினிமா பாட்டு இப்படியே ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க ஒன் ஹவர் ஓடுற மாதிரி அப்படின்னா இப்படி மாத்தி மாத்தி போட்டதுனால ஒன் ஹவர் போனதும் தெரியல போரும் நம்ம ஒரு வாட்டி ஒரு நிகழ்ச்சி கேட்குறதே ஒரு மாதிரி இருக்கும் நம்ம ரெண்டு வாட்டியும் கேட்டேன் நைட்டும் கேட்டேன் மட்டும் இல்லை ரொம்ப நல்லா இருக்கு ஓகேவா ஸோ இது வந்து ஓம் சாந்தி டாட் இன் ஸ்லாஷ் அமுத மழை அப்படின்ற லிங்க்ல போய் பார்க்கலாம் இருபத்தி நாலு மணி நேரம் போடுறாங்க அப்படின்னு நான் நம்புறேன் இது இல்லாமல் நிறைய விஷயம் எனக்கு தெரியாம இருந்தது ஆக்சுவலா தமிழ்நாட்டில் ஒரு எஃப்எம் இருக்குன்றது எனக்கு அவ்வளோ தெரியாது நேற்று அவங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் இது என்ன பியூடினா தமிழ் பேசுறவங்க உலகம் ஃபுல்லா இருக்காங்க கரெக்டா மலேசியாவில் இருக்காங்க ஸ்ரீலங்காவில் இருக்காங்க அதிகமா இவங்கெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி இவங்கெல்லாம் ஒரு ப்ரோக்ராம் பண்றாங்க அதாவது மலேசியாவில் இருக்க தமிழர்கள் நம்ம எஃப்எம்ல அமுத மொழியில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க ஸ்ரீலங்காவில் இருக்கவங்க பண்ணுறாங்க கனடாவில் இருக்கவங்க பண்ணுறாங்க சிங்கப்பூரில் இருக்கவங்க பண்ணுறாங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கவங்க பண்ணுறாங்க அப்படி நான் நேற்று ஒரு ஆன்லைன் மீட்டிங் வந்திருந்தேன் ஜூமில் அவங்க இது கேட்கும் தான் எனக்கு தெரிஞ்சுது ஓஹோ இவ்வளோ நாட்டிலேருந்து அவங்கவுங்க ஒரு அரை மணி நேரம் ப்ரோக்ராம் ஒரு மணி நேரம் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு அவங்க தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இது கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்ம நிகழ்ச்சிக்கு பேருந்து திறந்திட சீசே அதான் அந்த ப்ரோக்ராமோட பேர் அது மதியானம் மூணுலேருந்து நாலு அதில் வந்து எண்ணம் போல் வாழ்வு அவங்க டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க இது என்ன பிடிங்கன்னா நமக்கு முன்னாடி சொல்ல முடியல உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க கேட்டாங்க யூடியூப்லேயும் வந்துச்சு பொதுவாக இல்லை நான் இன்றைக்கி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன்னா நீங்கள் அடுத்த நாள் தான் பார்ப்பீங்க ஸோ இவங்க சாட்டர்டே ஈவினிங் கேட்டாங்க சண்டே போட்டாங்க அதனால நம்ம வந்து சொல்ல முடியல இருந்தாலும் நம்ம வந்து வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு எல்லா மீடியாலையும் நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தவங்க பார்த்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ வந்து நமக்கு வந்து இது வரைக்கும் நம்மளது எஃப்எம் வந்தது இல்லை முதல் முறையாக ஒரு வாட்டி வந்திருக்கு அது ரொம்ப நல்ல சந்தோஷத்தை கொடுத்துருக்கு ஓகேவா ஸோ நீங்களும் பாருங்கள் இதில் யாருக்காவது வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து நானும் எஃப்எம்ல சேவை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள் பாருங்கள் அவங்க எங்கிட்ட கேட்கல ஆனால் ரெக்வஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு ஆத்மா கேட்குறாரு நீங்கள் அவங்கள கன்சிடர் பண்ணுறீங்களா எடிட்டிங்லேயோ உங்களால் நல்லா அழகாக பேச முடியும் உங்கள் குரல் வளம் இருக்குது அப்படின்லாம் இருந்துதுங்க என்ன வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொடுங்க நான் ஏன்னா எல்லாம் பாபா சேவை தானே யாருக்கெல்லாம் சேவைக்கு ஆசை இருக்கோ சொல்லுங்கள் நம்ம அப்படி கனெக்ட் பண்ணி விடலாம் அவங்களுக்கு விரும்பப்பட்டால் அவங்க எடுத்துப்பாங்க அவங்கள பயன்படுத்திப்பாங்க ஓகே நம்மளோட என்ன சொல்கிறது தொடர்பில் வர்றவங்ககிட்ட சொல்லி பார்க்குறோம் நடந்ததுல நடக்கணும் நம்மளும் எதிர்பார்க்கல இல்லை எஃப்எம் நல்லா நம்மள்கிட்ட வரும்னு எதிர்பார்க்கல திடீர்னு நடக்குது எல்லாம் நல்லபடியாக நடக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நெக்ஸ்ட் டைம் நான் வந்து கிட்ட வந்து முன்னாடியே அந்த லிங்க் எல்லாம் கொடுக்க சொன்னா நானும் யூடியூப்ல சொன்னதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற மாதிரி வந்தால் நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி வர மாதிரி நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் அவங்களுக்கு அந்த ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக வருவாங்க கண்டிப்பாக பண்ணலாம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் நினைக்கிறேன் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ